நாங்குநேரி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் நாராயணன் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். பாளையங்கோட்டையை அடுத்த மேலக்குளத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர், அதிமுக அரசு நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக கூறிய அவர், திமுக வெற்றி பெறும் என்பது காணல் நீராகிவிடும் என்றும் குறிப்பிட்டார். அதிகாலை 7 மணிக்கே தாய்மார்கள் எல்லாம் அம்மாவின் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை, அந்த பாசத்தை நாங்கள் பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த பகுதியிலே நாங்கள் செல்கிற இடங்கள் எல்லாம் அம்மாவுடைய சாதனை திட்டங்கள் தொடர வேண்டும் என்பதை அவர்கள் இன்றைக்கு எடுத்து வைப்பது நமக்கு தெரிகிறது. மாண்புமிகு புரட்சித் தலைவர் இதய தேவம் அம்மாவுடைய அருளாசியோடு களத்திலே நிற்கிற நாராயணன் அவர்கள் மக்களோடு மக்களாக இருப்பவர், மக்களை இன்றைக்கு சந்திப்பவர், அவருடைய சாமானிய தொண்டன். ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே சாமானிய தொண்டர்கள் தான் இன்றைக்கு களத்தில் நின்று பல சாதனைகளை அற்புதங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள், மக்கள் திட்டங்களை பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர் வந்து லைவில் இருக்கக்கூடிய வேட்பாளர், அதனால் அவருக்கு இந்த மக்கள் நாங்குநேரி மக்கள் லைவ் கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. காங்கிரஸ் வேட்பாளர் வந்து அவுட் ஆஃப் கவரேஜில் இருக்கிறாரு, அதனால் அவர் டக் அவுட் ஆகிடுவார், மக்கள் அவரை தொடர்பு கொள்ள முடியல, அவரை பார்க்க முடியல, அவரை தெரியாதுன்னு நாங்கள் போகிற இடங்களெல்லாம் சொல்கிறாங்க. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.